தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நான்கு மாதங்களுக்கு பின்னர் மருத்துவக் கல்லூரிகள் மீண்டும் திறப்பு. ஆர்டிபிசிஆர் சோதனைக்கு பின்னரே மாணவர்கள் கல்லூரிக்கு வர அனுமதி. ரப்பர் பால் விலை உயர்வால் குமரி ரப்பர் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை உயர்வு. மேலும் அதிகரிக்கும் என பண்ணையாளர்கள் தகவல். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் மூன்றாவது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தருமபுரியில் மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படும் கம்பு விளைச்சல் அமோகம். இறை தேடி வரும் பறவைகளை விரட்ட பல்வேறு யுக்திகளை கையாளும் விவசாயிகள். குட்டி யானைகளை தாக்கும் ஹெர்பஸ் வைரஸ் தொற்று. கேரளாவில் இரண்டு குட்டி யானைகள் உயிரிழந்ததை அடுத்து முதுமலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறியதை அடுத்து தாலிபான்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் புதிய அரசு அமைப்பது குறித்து விரைவில் தகவல் வெளியாகும் என தாலிபான் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இன்று விவாதிக்கிறது. காபூல் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆப்கானில் உள்ள இந்தியர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காபூல் விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அமெரிக்க படையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த வானை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 32,937 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 417 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீதிபதி உத்தம் ஆனந்த் கொலை வழக்கில் துப்பு கொடுப்போருக்கு ரூபாய் 500,000 பரிசு வழங்கப்படும் என சிபிஐ அறிவித்துள்ளது. பீகாரில் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி வகுப்புகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைவர் சுஷ்மிதா தேவ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களில் மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதால் ரோஜர் ஃபெடரர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் 3 இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் மருத்துவக் கல்லூரிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரம் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட அனைத்து மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் நிறுத்தப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று முதல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட அனைத்து மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே மாணவர்கள் கல்லூரிகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை கல்லூரியில் உள்ள அனைத்து பேராசிரியர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 50% மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் விரைவில் 100% மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரப்பர் விலை உயர்வால் குமரி ரப்பர் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் முக்கிய விவசாயங்களில் ரப்பர் விவசாயமும் ஒன்று. அரசு ரப்பர் கழகம், தனியார் ரப்பர் தோட்டங்கள் மற்றும் சிறு குறு ரப்பர் விவசாயிகள் என சுமார் 70,000 ஹெக்டேர் பரப்பளவில் ரப்பர் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. ரப்பர் விவசாயத்தை நம்பி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்த நிலையில் 200 ரூபாய்க்கு விற்ற ரப்பர் கிலோ 70 ரூபாய்க்கு சரிந்ததால் பொருளாதார ரீதியாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். ரப்பர் விவசாயிகள் மற்றும் அது சார்ந்த பல்வேறு தொழில் செய்பவர்கள் என பலரும் விலை சரிவால் பாதிக்கப்பட்டனர். கடந்த சில தினங்களாக விலை உயர தொடங்கிய ரப்பர் தற்போது 1 கிலோ 166 ரூபாய்க்கும் 1 லிட்டர் ரப்பர் பால் 160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனால் குமரி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகளும் அதனை சார்ந்த தொழில் செய்து வந்தவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரப்பருக்கு கேரளாவில் விலை நிர்ணயம் செய்து வருவதால் ஓணம் பண்டிகை முடிந்து ரப்பர் விலை மேலும் உயரும் என எதிர்பார்ப்பதாக குமரி மாவட்ட ரப்பர் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4 ரூபாய் 20 காசுகளில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 4 ரூபாய் 30 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக முட்டை விலை சரிந்த நிலையில் விற்பனை அதிகரித்திருப்பதால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக நாமக்கல்லில் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்விலை வரும் நாட்களில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகள் மற்றும் அதிவேக இன்ஜினை பயன்படுத்த அனுமதிக்க கோரி ஒரு தரப்பு மீனவர்களும் தடை செய்ய கோரி மற்றொரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சில கிராம மீனவர்கள் தடையை மீறி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களை தடுக்க சென்றபோது இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. படகுகளில் தீ வைக்கப்பட்டதால் அங்கு பதட்டமான நிலை உருவானதையடுத்து கடற்கரையோர கிராமங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், கோடியக்கரை, ஆற்காடுதுறை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை, தரங்கம்பாடி முதல் பழையாறு வரையிலான 26 கிராம மீனவர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 20ஆம் தேதிக்குள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 21ஆம் தேதி முதல் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் மானாவாரி பயிரான கம்பு விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் வானம் பார்த்த பூமியான மானாவாரி பயிர்களை விவசாயிகள் அதிகப்படியாக சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக சோளம், ராகி, திணை, குதிரைவாளி, மக்காச்சோளம், கம்பு உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், பாப்பிரெட்டி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 2 மாத காலமாக தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் தற்போது கம்பு விளைச்சல் அமோகமாக உள்ளது.
மகசூல் அதிகமாக கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் கம்பங்கொள்ளையில் உயரமாக குடில் அமைத்து இறை தேடும் பறவைகளை விரட்டி வருகின்றனர். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 62 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 நாள் இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது புதுச்சேரி. கிபி முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரோமானியர்களின் வணிக தளமாக புதுச்சேரி விளங்கியது. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அதன் பிறகு இஸ்லாமியர்கள், சுல்தான்கள் என பலரையும் கண்டது புதுச்சேரி. 1673 பிப்ரவரி 4 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி பெல்லாங்கர் புதுச்சேரி வந்தார். பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கான முதல் அடி அப்போதுதான் எடுத்து வைக்கப்பட்டது. இந்தியாவுக்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் பிரான்ஸ் நாட்டின் வசம் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இதனால் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த புதுச்சேரியில் விடுதலை போராட்டங்கள் தலை தூக்கின. அந்த சுதந்திர போராட்டத்தை அடக்க பல வழிகளிலும் பிரான்ஸ் அரசு தீவிரம் காட்டியது. இதற்கிடையே புதுச்சேரி மக்களின் விருப்பத்தை அறிந்திருந்த சுதந்திர இந்தியாவும் தனது ராணுவத்தை புதுச்சேரியை சுற்றி நிறுத்தியது. 1954 ஆண்டு அக்டோபர் 18 தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள கீழூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரிக்கு விடுதலை அளிக்க பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது. 1962 ஆண்டு மே மாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளித்தது. பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதியன்று இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஆட்சி பரப்பு அதிகாரத்தை மாற்றும் ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வந்தது. அன்றைய தினம்தான் இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் புதுச்சேரி வந்தது. பிரெஞ்சு சட்டங்கள் நீக்கப்பட்டு இந்திய சட்டங்கள் அமலுக்கு வந்தன. ஆயிரத்து 886 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்தார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என பரவலாக அறியப்படும் ஸ்ரீ ககாதர சட்டோபாத்யாயர் 19 நூற்றாண்டின் இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவர். இவர் விவேகானந்தரின் குருவாவார். அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை வலியுறுத்தியவர். ககாதர் 1836 ஆண்டு பிப்ரவரி 18 மேற்கு வங்காளத்தில் உள்ள காமார் புகூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே ஆன்மீக விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உடையவராயிருந்தார். 17 வயதில் அவர் கல்கத்தா சென்றார். தட்சிணேஸ்வரம் காளி கோயில் பவதாரிணி காளிக்கு தினம்தோறும் பூஜை செய்து வந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் தினமும் இரவு நேரங்களில் கோயிலின் அருகில் இருந்த பஞ்சவடை என்ற காட்டுப்பகுதியில் காளியை நினைத்து தியானம் செய்தார். இதன் பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணரின் நடவடிக்கைகள் அசாதாரணமாக இருந்தன. பின்னர் தோத்தாபுரி என்பவரிடம் அத்வைத வேதாந்தம் கற்றார். அதன் பிறகு ராமர் கிருஷ்ணர் ஆகியோரை குறித்து பிரார்த்தித்து சீதை ராதை ஆகியோருடைய காட்சி கிடைத்ததாக கூறியுள்ளார். மேலும் இயேசு, நபிகள் ஆகியோரின் காட்சிகளையும் தாம் கண்டதாக அவர் கூறினார். நாளுக்கு நாள் அவரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் கடைசி நாட்களில் கல்கத்தாவின் அருகில் உள்ள காசிபூர் என்ற இடத்தில் தங்கினார். 1886 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா சமாதி அடைந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள எலிவால் அருவி நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள எலிவால் அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையினால் நீர் வருகின்றது. இந்த அருவி தமிழகத்தின் மிக உயரமான அருவியாகும். இந்திய அளவில் 6வது உயரமான அருவியாகவும் உள்ளது. இதனால் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் எலிவால் அருவியின் இயற்கை அழகை பார்த்து ரசித்து செல்வர். இந்நிலையில் இந்த ஆண்டு அருவி நீர்பிடிப்பு பகுதியில்
போதிய அளவு கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை பெய்யாததால் எலிவால் அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இன்றி காய்ந்து காணப்படுகின்றது. இதனால் மஞ்சளார் அணைக்கும் முற்றிலும் நீர்வரத்து இல்லாத நிலை உள்ளது. ஆடி மாத இறுதி நாளில் விவசாயிகள் நெல் கதிர்களை கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் நிறப்புத்திரி பூஜை கேரளாவில் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் ஆண்டுதோறும் ஆடி மாத இறுதி நாளில் விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் அறுவடை செய்த பொருட்களை கடவுளுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்து ஓராண்டு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க வேண்டுகோள் வைக்கும் நிகழ்வுதான் நிறப்புத்திரி பூஜை. இந்த பூஜையானது கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில், குருவாயூர் கோயில் உட்பட அனைத்து கோவில்களிலும் நடைபெறும். இதுபோல குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் நிறப்புத்திரி பூஜை நடைபெற்றது. இன்று அதிகாலை சுசீந்திரம் தானுமாலய கோவில், குமாராய கோவில், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், வெட்டுவன்னி சாஸ்தா கோவில் உட்பட அனைத்து கோவில்களிலும் நிறப்புத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியின் வகுப்பறை சுவர்களை ரயில் வண்டி போல் மாற்றிய தமிழ் ஆசிரியர் ஒருவரின் செயல் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருபவர் பாலசுப்பிரமணியம். தமிழ் ஆசிரியரான இவர் மாணவர்களின் கல்வி மற்றும் பன்முக திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக சிலம்பம், பறை இசைத்தல் உள்ளிட்ட கலைகளை கற்றுக் கொடுப்பதோடு தன் ஊதியத்தின் ஒரு பங்கை மாணவர்களுக்காக செலவழித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக கொரோனா தொற்றால் பள்ளிகள் திறக்கப்படாததால் தான் சேமித்து வைத்த பணத்தை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளி சுவற்றில் தேச தலைவர்களின் படங்களை வரைந்து அவர்கள் கூறிய நற்கருத்துக்களை எழுதி வருகிறார். மேலும் பள்ளி வகுப்பறை கட்டிடத்தில் ரயில் பெட்டி போல வர்ணம் தீட்டி குழந்தைகளின் ஆர்வத்தை அதிகரித்துள்ளார். மாணவர்கள் கல்வி கற்க ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு நற்பணி செய்து வருவது மாணவர்களை பெருமிதம் அடைய செய்துள்ளது. கேரளாவில் 2 யானைகள் ஹெர்பஸ் வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்த நிலையில் ஹெர்பஸ் வைரஸில் இருந்து யானைகளை பாதுகாக்க முதுமலை வனத்துறை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சமீபத்தில் கேரள மாநிலத்தில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் 2 குட்டி யானைகள் ஹெர்பஸ் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்தன. இந்த நிலையில் நீலகிரியில் உள்ள முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் குட்டி யானைகள் மற்றும் வயதான யானைகளுக்கு வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வனத்துறை மேற்கொண்டுள்ளது. அதன்படி முகாமில் உள்ள குட்டி யானை பொம்மி தனிமைப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல முகாமில் உள்ள வயது முதிர்ந்த யானைகளும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஹெர்பஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட யானையின் சாணத்திலிருந்து நோய் பரவுவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தருமபுரி அருகே இளைஞர்கள் இணைந்து நிலத்தடி நீரை சேமிக்கும் விதமாக ஏரிக்கரையில் 1000 பனை விதைகளை நட்டு வைத்தனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள அண்ணாமலைப்பட்டி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பனை விதைகளை விதைக்கலாம் வாங்க என்னும் பெயரில் பனை விதை நண்பர்கள் குழு சார்பில் 1000 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. நிலத்தடி நீர் சேமிக்கப்படுவதற்கும் மண்ணரிப்பு தடுக்கப்படுவதற்கும் பனை மரங்கள் உதவுவதாக கூறும் இளைஞர்கள் அழிந்து வரும் பனை மரங்களை மீட்டெடுக்க வறண்ட நிலப்பகுதிகளில் பனை விதைகளை விதைக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 75,000 மரக்கன்றுகள் நடவு செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 7,500 மரக்கன்றுகள் வீதம் மொத்தம் 75,000 மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இதுவரை 74,999 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 75,000வது மரக்கன்றினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்யதர்ஷினி நட்டு வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே சேத்தூர் மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில்
அன்னதானம் சாப்பிட வந்தவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சேத்தூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருவிழா நடைபெற்றது. இதில் வழங்கப்பட்ட அன்னதானம் சாப்பிட்டோருக்கு அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக அடுத்தடுத்து 20 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 15 நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்கள் கூடுவதை தடுப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் அடிப்படையில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் கடந்த 1ஆம் தேதி முதல் ஆடி திருவிழா முடியும் வரை 15 நாட்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆடி திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை முதல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட விதிக்கப்பட்டிருக்கும் தடை நீடித்து வருகிறது. இதனால் ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மும்பை, உத்தரப்பிரதேஷ். மேனுஃபேக்சர் கேரளா, மும்பை. அரபி கண்ட்ரி தான். தூத்துக்குடி, தமிழ்நாடு. குஜராத், கோலாலம்பூர். அமெரிக்காவா? கர்நாடகா. கர்நாடகா. வேதாரண்யம் அருகே புஷ்பவனத்தில் நாட்டு காய்கறி விதைகளின் கண்காட்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கிராமத்தில் மண்ணை வளப்படுத்தவும் நஞ்சில்லா காய்கறிகளை பயிரிடவும் பாரம்பரிய நாட்டு காய்கறிகளின் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் அவரை, குடலை, பாகல், பூசணி, கொத்தவரை, சுரை, வெண்டை, கத்திரி, மொச்சை உள்ளிட்ட 55 வகையான கீரை, கொடி, செடி வகையைச் சேர்ந்த நாட்டு காய்கறி விதைகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் பாரம்பரிய நாட்டு காய்கறிகளை சேகரித்தல், பயிரிடும் முறை, இயற்கை உரங்களை பயன்படுத்தி பராமரித்தல் போன்ற சாகுபடி செய்யும் நுணுக்கங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கப்பட்டது. நாட்டு காய்கறிகளின் விதை தொகுப்பு 600 ரூபாய்க்கும் பாக்கெட் காய்கறி விதை சில்லறையாக 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்த்து நாட்டு காய்கறி விதைகளை வாங்கிச் சென்றனர். அம்பத்தூரில் தாளம் மாறாமல் 60 நிமிடங்கள் தொடர்ந்து பாடல் பாடியபடியே 60 கார்ட்டூன் சித்திரங்களை வரைந்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் ரீனா ரோஸ்னி. சென்னை அம்பத்தூர் அருகே கொரட்டூர் கிழக்கு திருப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரவீன் ஜெயக்குமார், திவ்யா பிரதீபா தம்பதியினர். இவர்களது மகள் 10 வயதான ரீனா ரோஸ்னி தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயதிலிருந்தே இசை மற்றும் ஓவியம் வரையும் திறமையுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய தனித்திறமை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அதில் தாளம் மாறாமல் தனது மெல்லிய குரலால் 60 நிமிடங்கள் பாடல் பாடியபடியே 60 கார்ட்டூன் சித்திரங்களை வரைந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இவருடைய சாதனை ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் சிறுமியின் தனித்திறமையை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். சிறுமியின் முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் இயந்திர அறிமுக பலகையில் இயந்திரத்தின் குறிப்புகள் ஹிந்தி மற்றும் மலையாள மொழிகளில் மட்டுமே உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் மத்திய அரசின் பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் இயந்திரம்
முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் சுமார் 2000 பிளாஸ்டிக் பாட்டில்கள் வரை மறுசுழற்சி செய்ய முடியும். இயந்திரம் நிரம்பியதும் அதனை எடுத்து மறுசுழற்சி செய்து வேறு பொருட்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கங்கள் ஹிந்தி மற்றும் மலையாள மொழிகளில் மட்டுமே உள்ளதாகவும் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த இயந்திரம் முறையாக பயன்பாட்டுக்கு வர வேண்டுமென்றால் தமிழ் மொழியில் குறிப்புகள் இருக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையை அடுத்த ஆவடியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75 கராத்தே மாணவர்களை வைத்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆவடியில் சர்வதேச விளையாட்டு மற்றும் பாரம்பரிய கராத்தே ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அறக்கட்டளை சார்பில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரே நேரத்தில் 75 கராத்தே மாணவர்களை கொண்டு 75 நிமிடங்களில் 75 கராத்தே நுணுக்கங்களை செய்து காட்டி சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். தனியார் மைதானத்தில் நடைபெற்ற இந்த சாதனை முயற்சியை வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பினர் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழை வழங்கினர். முன்னதாக 75 அடி நீளம் கொண்ட மூவர்ண கொடியை 75 மாணவர்கள் கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக மைதானத்திற்கு எடுத்து வந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வேலக்கவுண்டனூர் பகுதியிலிருந்து தொளசம்பட்டி செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக பல இடங்களில் ஜல்லி சாலையாக மாறியுள்ளது. இந்த சாலையை புதுப்பிக்க வேண்டும் என்று 10 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுவரை பலன் இல்லாத நிலையில் சேதமடைந்த சாலையில் செங்கல் கழிவுகளை நிரப்பி வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். அதனால் இந்த சாலையை புதுப்பிப்பதற்கான ஒப்பந்தத்தை நடத்தி சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலக வளாக ஆதார் மையத்தில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் ஆதார் அட்டை பெறுதல், ஆதார் அட்டைகளில் முகவரி மாற்றம், செல்போன் எண் மாற்றம், பெயர்கள் மாற்றம் செய்தல் உட்பட பல்வேறு தேவைகளுக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆதார் சேவை மையத்தில் பணிபுரியும் சில ஊழியர்களும் அங்கு உள்ள புரோக்கர்களும் போலியான சீல் மற்றும் லெட்டர் பேட் தயார் செய்து சான்றுகள் தேவைப்படும் நபர்களிடம் கூடுதல் பணம் வசூலித்து மருத்துவ சான்று, வழக்கறிஞர் சான்று உள்ளிட்டவைகளை வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமலூர் தாலுகா ஆதார் சேவை மையத்தில் இதுபோன்ற முறைகேடான செயல்கள் நடைபெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓமலூர் தாசில்தார், சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலை மற்றும் பிற இடங்களில் உள்ள நகராட்சி தரை வாடகை கடைகளுக்கான ஒரு வருட வாடகை குறைப்பு செய்ய அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வருட வாடகையை குறைக்க வாக்குறுதி அளித்ததாகவும் அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென்றும் கடை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டத்தில் காரைக்கால் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த சிவா கார்த்திக் ஆகிய இருவரும் வழக்கமாக பறவைகளை வேட்டையாடி மதுபான கடைகளில் விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்களிடமிருந்த அணில் மற்றும் புறா, வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட உண்டி ஆயுதம் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பறவைகளை வேட்டையாடிய இரண்டு பேருக்கும் அபராதம் அல்லது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2900 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியிலிருந்து சரிந்து 4000 கனஅடியாக உள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டு உள்ளதால் நீர்வரத்து மேலும் குறையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஓராண்டுக்கு பிறகு இன்று 69 அடியாக குறைந்துள்ளது.
மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 700 கனஅடி தண்ணீரும் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர்வரத்து 4,171 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து குறைந்திருப்பதால் அணையின் நீர்மட்டம் ஓராண்டுக்கு பிறகு இன்று 69 கனஅடியாக குறைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 12 வகுப்பு மாணவர் கபிலேஸ்வரன் இவர் சோழன் நிறுவன உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் 45 நிமிடங்களில் 8,500 முறை ஸ்கிப்பிங் செய்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த கபிலேஸ்வரனுக்கு அந்நிறுவனத்தின் நிறுவனர் நிமல நீரமேகம் சான்றிதழை வழங்கினார். கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் மற்றும் ஏபி நிட் பிரிண்டர்ஸ் இணைந்து தேசிய அளவிலான ஆணழகன் ஃபிட்னஸ் போட்டி நடைபெற்றது. மசில்மானியா 2021 எனும் தலைப்பில் தேசிய அளவில் நடைபெற்ற இதில் கோவிட் கால ஊரடங்கு விதிமுறைகள் இருப்பதால் மாநில அளவில் மட்டும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஜூனியர் பிரிவு மற்றும் சீனியர் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியின் ஒரு பகுதியாக 44th மிஸ்டர் கோயம்புத்தூர் போட்டியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் கட்டுமஸ்தான உடல் கட்டுகளை காட்டியபடி மேடைகளில் வலம் வந்தனர். வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு, கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சட்டம் கொண்டு வரலையே, பண்ணலை, சமத்துவமா கொடுக்கவே இல்லை. இன்னும் அதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் சட்டம் கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. இல்லை பிரிக்கணும்ல, பிரித்து அதே மாதிரி யாரும் கொடுக்க மாதிரி தெரியலையே. சொத்து பிரிவினை இதெல்லாம் நிறையா இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு சம உரிமைங்கிறதுல வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயமும் கூட. நான் அதை வரவேற்கிறேன். இல்லை சார், நடைமுறையில் இருக்குது சார், அது பிரச்சனையாக கிடையாது சார். இப்போ இது ஆண்களுக்கு என்ன இது இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்குது சார், சம உரிமை இருக்குது சார் பெண்களுக்கு. இல்லை இப்போ குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சம உரிமைன்னு சுப்ரீம் கோர்ட்டு லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். நடைமுறையில் யாரும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு வேறு என்ன சட்டத்தில் வேறு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லாரும். ஆண்களுக்கு தான் இதில் முன்னுரிமை இருக்க ஒழிய பெண்களுக்கு இன்னும் அந்த சம உரிமை கிடைக்கல. இல்லை எல்லாமே ஈக்குவல் தான். பாரதியார் சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் சம உரிமை தான். அடமல்ல இருக்கு, முக்கால்வாசி பெண்கள் கேட்கறது இல்லை. அண்ணன் வரவு ஆம்பா வரவு எந்த போறோம்னு நினைக்கிறாங்க. இல்லை சில பேர் வருத்த அண்ணன் தம்பி வீட்டில் வருத்தப்பட்டவங்க கேட்குறாங்க, அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இருக்கு, அது கொடுக்கறது எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது வந்தது நல்லதுதான், சட்டம் வந்தது நல்லது. கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் அசட்டையாகவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் இருந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முறையாக கடைபிடிக்காத நபர்கள் மீதும் வணிக நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது முகக்கவசம் அணியாமல் பேருந்து இயக்கிய ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது நடவடிக்கை அபராதம் விதித்ததோடு முறையாக கடைபிடிக்காதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்தார். கோவை மாவட்டத்தில் 100 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மூலம் சர்க்கரை நோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பொதுமக்களுக்கு நீரிழிவு நோயினால் ஏற்படும் பாதிப்பு, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த பயணத்தில் சிறுவர்கள் முதல் முதியவர் வரை 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் வாகனங்களை வழிமறித்து விளையாடி வருகின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. ஆசனூர் அருகே காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் 5 மேற்பட்ட காட்டு யானைகள் சாலையோரம் குட்டியுடன் வெகுநேரம் நின்றபடி அங்கும் இங்கும் நடமாடியபடியும் விளையாடிக் கொண்டும் இருந்துள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையை கடந்து செல்ல முடியாமல் வாகனங்களை நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல்
சாலையிலேயே நடமாடியபடி இருந்ததா சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தினம்தோறும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் நடமாடுவது தொடர்கதையாவதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவிடம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கான்பூரை கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்திரா கோட்டையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் எடுத்து சென்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 8 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். விருதுநகர் அருகே உள்ள ஆமத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தேசிய கொடி ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதை அடுத்து தூய்மை பணியாளரை தேசிய கொடி ஏற்ற வைத்து கௌரவப்படுத்திய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியம் கருவேப்பிலங்குறிச்சி ஊராட்சியில் அரசு இடத்தை ஆக்கிரமிக்க போலியாக தடையில்லா சான்று தயார் செய்த நபர்கள் மீது ஊராட்சி மன்ற தலைவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடல்நலக்குறைவால் கடந்த வெள்ளிக்கிழமை காலமான மதுரை ஆதீனத்தின் 292வது பீடாதிபதியான அருணகிரிநாதருக்கு பளிங்கு சிலை வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மதுரை ஆதீனத்தின் உருவத்தைப் போன்றே தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பளிங்கு சிலை 500 கிலோ எடை கொண்டது. அவரின் வழக்கமான தோற்றத்தில் தயார் செய்யப்பட்டுள்ள இந்த சிலை மதுரை ஆதீன மடத்தின் முன்பக்க வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில் இருந்து தாரமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள அம்மன் கோவில்பட்டி பிரிவு சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் லாரி டிரைவர் சிவகுமார், சதீஷ்குமார் ஆகிய இருவர் ஆந்திராவிலிருந்து கேரளாவுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா உட்பட லாரியை பறிமுதல் செய்தனர். மதுரையில் 75வது சுதந்திர தினத்தையொட்டி தமுக்கம் தியாகிகள் நினைவு ஸ்தூபியிலிருந்து காந்தி மியூசியம் வரை காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். இந்நிலையில் நோய் தொற்று பரவலை பரப்பும் வகையிலும் ஊரடங்கு உத்தரவை மீறும் வகையிலும் செயல்பட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 100 பேர் மீது தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி காவியா இவர் தனது ஆண் நண்பருடன் காரில் குன்றத்தூர் அருகே வந்து கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களின் மீது வேகமாக மோதியது. இதில் 5 மோட்டார் சைக்கிள்கள் நாசமானதுடன் 5 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்த செவிலியர்களுக்கு பணிக்காலத்தில் 90 நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து செவிலியர் பணியாற்றிட நிர்வாகம் மறுத்துள்ளது. மேலும் அவர்கள் பணியாற்றிய காலங்களில் எந்தவொரு ஊதியமோ ஊக்கத்தொகையோ தரப்படாமல் பணி செய்து வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் தங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டுமென கோரி செவிலியர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அனுமதியின்றி மண் ஏற்றி வந்த 4 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.
திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றி வரும் பெரும்பாலான பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் போதிய ஊதியமின்றி மற்றும் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முறையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்டத்தில் உள்ள 117 கூட்டுறவு வங்கிகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் தேர்வு இன்று நடைபெற இருந்த நிலையில் சர்வர் கோளாறு காரணமாக தேர்வர்கள் தேர்வெழுத முடியாமல் தவித்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் நிர்வாக பதவிக்கான துறை தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. ஆனால் இலுப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் சர்வர் பிரச்சினை காரணமாக தேர்வு எழுத முடியாத சூழல் உருவானது. இதனையடுத்து தேர்வு எழுத வந்த 150 தேர்வர்கள் தேர்வு மையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே காட்டு யானைகள் கூட்டம் ஒன்று நள்ளிரவு வீட்டை இடித்து சேதப்படுத்தியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஆமைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன். இவரது வீட்டிற்குள் நள்ளிரவு வந்த 2 காட்டு யானைகள் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னலை தாக்கி சேதப்படுத்தின. இதில் வீட்டினுள் படுத்திருந்த 80 வயது மூதாட்டி கற்கள் விழுந்ததில் காயமடைந்துள்ளார். இதில் வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த மேலும் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளனர். சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் காட்டு யானைகளை விரட்டியுள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.